சார் பேர் சரவணன். சாருக்கு என்னாச்சு? ரெண்டு நாளாக காய்ச்சல் அடிக்குது. ரெண்டு நாளாக காய்ச்சல் இருக்கு, அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்களா? மெடிக்கல் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கோம். வயசு? 56. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுங்க. கை காமிங்க. நாக்கு நீட்டுங்க. சாதாரண காய்ச்சல் தான், பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏதாவது சாப்பிட்டாங்களா காலையில்? ரெண்டு தோசை, ஒரு டம்ளர் பால், ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டாங்க. காய்ச்சல் நேரத்தில் பெரும்பாலும் தோசை சாப்பிட்றது, பால் குடிக்கிறது இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. பிஸ்கட் வந்துட்டு நம்ம சாதாரண நேரத்திலே வந்துட்டு நல்ல உணவு கிடையாது. அதில் நீங்கள் காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு செரிமானத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு காய்ச்சல் நேரத்தில் பெரும்பாலும் புளிச்ச உணவுகள் எதுவுமே கொடுக்க வேணாம். புளிச்ச உணவுகள் அப்படின்னா இட்லி, தோசை எல்லாமே புளிச்ச உணவுகள், எதுவுமே கொடுக்க வேணாம். அதே மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக எதுவுமே கொடுக்க வேணாம். அப்படியே இருந்தால் சீக்கிரமாக சரியாகும் உங்களுக்கு. குளிச்சாங்களா? குளிக்கல. காய்ச்சல் நேரத்தில் குளிக்கணும், ரெண்டு முறையாவது குளிக்கணும். சாதாரண நேரத்தில் ஒரு முறை குளிக்கணும் அப்படின்னா காய்ச்சல் நேரத்தில் ரெண்டு முறை குளிக்கணும். ரெண்டு முறை குளிக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு காய்ச்சல்னாலே ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் இருந்தால் சரியாகும். அப்போ தான் பூரணமாக குணமாகும். நீங்கள் இப்போ எடுத்த உடனே ஏதாவது மருந்து மாத்திரைலாம் போட்டு டக்குன்னு ஒரு நாளே சரி பண்ண நினைக்கக்கூடாது. 2 நாள் 3 நாள் இருந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பழச்சாறு அதிகமாக குடிக்கணும். சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய பழச்சாறு, சாத்துக்குடி குடிக்கலாம், லெமன் குடிக்கலாம், ஆரஞ்சு குடிக்கலாம். அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் போது குடிக்கணும். வெள்ளை ஜீனி பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஜூஸ் போடுறப்போ வெள்ளை ஜீனி பயன்படுத்தாமல் நல்லா பியூராக ஒரு ஆரஞ்சு ஜூஸு, பியூராக ஒரு சாத்துக்குடி ஜூஸு, நிறைய தண்ணி கலந்து கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்போ டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். இதுதான் ஒரு பெஸ்ட்டு மெடிசன். ஸோ காய்ச்சலுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னா பழச்சாறு மட்டும்தான். சளி இருமல் ஏதாவது இருக்கா? இருக்குது. ரெண்டு நாளாக சளியும் இருக்கும்போது இருக்குது. சளி இருமல் இருக்கிற டயத்தில் ஏதாவது வெந்நீர் வச்சு குடிக்கிறீங்களா இல்லை இந்த சாதாரண தண்ணி தானா? வெந்நீர் தான் சாப்பிட்றாங்க. ஏதாவது கஷாயம் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை, கஷாயம். சரி. சளி இருமல் இருக்கிற டயத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை ஆடாதோடை துளசி. ஆடாதோடை வந்துட்டு நம்ம ஒரு 1% எடுக்கிறோம் அப்படின்னா துளசி வந்து அதை விட கம்மியாக எடுக்கணும். ஒரு 20 ml ஆடாதோடை ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 ml துளசி அதில் கலந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து நிறைய தண்ணி கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 முறை, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 முறை, அது மட்டும் குடிச்சிட்டே வர சொல்லுங்க ரெகுலராக. அப்படி உங்களால் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க முடியல அப்படின்னா சிரப் கன்சிஸ்டன்ஸில் வருது. ஸோ சிரப்பாக வாங்கி நீங்கள் குடிக்கலாம். காலையில் 1 முறை, நைட்டு 1 முறை ஆடாதோடை சிரப் மாதிரி கொடுங்க. இல்லை ஆடாதோடை ஜூஸ் தான் ரொம்ப நல்லது. ஆடாதோடை ப்ளஸ் துளசி ஜூஸ் கொடுங்க. நடுவில் இருக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு பழச்சாறு, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பழச்சாறு அதிகமாக கொடுங்க. நிறைய தண்ணி கொடுங்க. 2 நாள் குளிக்கணும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். ஒரு 2 to 3 days சரி ஆகலை அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இனிமா இருக்குது, நம்ம கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதெல்லாம் எடுக்கிறப்போ நல்லா சரியாகும். ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது. தண்ணி அதிகமாக கொடுக்குறோம், அதே மாதிரி பழச்சாறு அதிகமாக கொடுக்குறீங்க. ஆடாதோடைய ப்ளஸ் துளசி போட்ட ஜூஸு காலையில் 1 முறை, நைட்டு 1 முறை கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதில் சரியாகலை அப்படின்னா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். இதை பண்ணாலே வந்துட்டு பூரணமாக காய்ச்சல் குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ இம்யூனிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்துட்டு உருவாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சல் நேரத்தை அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சப்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. சப்ரெசிவ்னால் அடக்கி வைக்கக்கூடாது. உடனடியாக வந்துட்டு அடக்கி வீரியமாக வேறு விதமான நோய்களாக உருவாகக்கூடாது. அதை பூரணமாக குணமடையணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற ரெஸ்ட்டு கொடுத்து நல்ல உணவுகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எப்போதுமே வலுவாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். நான் டாக்டர் சாந்தாமணி. காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் காய்ச்சல் இருக்கிற டயத்தில் புளிச்ச மாவு எடுக்கிறது, பிஸ்கட் சாப்பிட்றது, இட்லி தோசை அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பழச்சாறு முடிஞ்சால் பழச்சாறு எடுத்துக்கோங்க.
சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய, வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி அந்த மாதிரி பழச்சாறு அதிகமாக எடுங்க. குளிங்க. ஸோ காய்ச்சல் நேரத்தில் குளிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அது கூடவே வந்துட்டு சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா ஆடாதோடை துளசி போட்டு ஜூஸ் மாதிரி காலை இரவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3-4 நாள்லேயே வந்துட்டு காய்ச்சல் குணமாகும். தேங்க்யூ.